வணக்கம். நான் வந்து தினமும் உங்ககிட்ட வந்து இந்த அரசியல் நிலவரத்தை களத்திலிருந்து தகவல் கொடுத்துக்கிட்டுருக்கேன். இன்றைக்கு உண்மையிலேயே ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன், திமுகவோட அரசியல் பிரச்சார பீரங்கியாக இருக்கிற அதனுடைய துணை பொதுச்செயலாளர் ஸ்பெக்ட்ரம் அந்த வழக்கு நிலுவையில் இருக்க ஆர் ராசா பேசிய பேச்சு எது வேணால் நீங்கள் சொல்லுங்கள். அவர் வந்து கோர்வையாக பேசினார், குரோனலாஜிக்கலாக சொன்னார், அமித்ஷா மாதிரி குரோனலாஜிக்கலாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஒருவருடைய அது தமிழக முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களை, அவருடைய தாயையும் அவருடைய பிறப்பை குறித்து பேசிய ராஜா ஆர் ராசாவை நேரடியாக வன்மையாக கண்டிக்கின்றேன். அதாவது விஓடி 24/7 சார்பாக இதன் மூலம் ஆர் ராசா பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு கேட்டு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவரிடம் மன்னிப்பு கேட்பது மட்டுமல்ல, இந்த மாதிரி அவர் பேசியதற்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஒரு கண்டன அறிக்கையும் விட வேண்டும். ஏன்னா தமிழ்நாட்டில் மக்கள் மிகவும் கோபத்தில் இருக்கிறார்கள். ஏங்க, நான் யார் வேணால் நீங்கள் ஆட்சிக்கு வாங்க, எந்த ஆட்சி வேணால் நடக்கட்டும், நம்ம உழைச்சாதான் எல்லாருக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கு உழைச்சாதான் அவங்க வீட்டில் அடுப்பு எரியும், இதுதான் உண்மையான நிலவரம். 5 வருஷம் நீங்கள் பதவியில் உட்கார்றதுக்காக அதாவது தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு, தமிழ்நாட்டில் வாழும் தாய்மார்களுக்கு ஒரு இழுக்கு ஏற்படும் வகையில் பேசிய திமுகவின் ஆர் ராசா, தமிழக முதலமைச்சர் குறித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து பேசிய பேச்சை உடனடியாக மக்கள் மன்றத்தில் மன்னிப்பு கேட்கலனா நான் இதை தேர்தல் ஆணையத்தில் புகார் மனுவாக அளிக்க உள்ளேன். இது வந்து பாருங்க, சும்மா ஏதோ யாரோ பேசிக்கிறாங்க, இவர் நாகரிகமான கருத்தை கருத்தால் மட்டுமே ஏன் தெரியுமா, நான் ரிப்பீட் பண்ண மாட்டேறாத, ரிப்பீட் பண்ணி என்ன பேசுனாங்க, ஏன்னா சோஷியல் மீடியாலேயும் பொதுவெளியிலையும் சேட்டலைட் டிவிலையும் மேக்ஸிமம் அந்த பேச்சுக்கள் பரவி இருக்குது. அதை நான் வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணி இந்த சேனலுடைய தரத்தையும் என்னுடைய தரத்தையும் குறைத்து கொள்ள விரும்பவில்லை. அதாவது அவனே இவனேன்னு பேசுறது வேற, அது தாயையும் அவர் அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, பாவம், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் அவங்க தவறி விட்டார்கள். எல்லாருமே ஆழ்ந்த இரங்கல் சொன்னார், என் திமுக தலைவரும் சென்று ஆழ்ந்த இரங்கல் சொன்னார். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு தாய், அவங்க யாராக வேணால் இருக்கட்டேங்க, நீங்கள் என்ன வேணால் பேசுங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களை கண்ணாமண்ணான்னு பேசுங்க, ஆனால் அவங்க அம்மாவை பேசுகிறதுக்கு உங்களுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது, யாருடைய அம்மாவும் யாரையும் பேசக்கூடாது. அது கலைஞர் அம்மாவாக இருந்தாலும் ஸ்டாலின் அம்மாவாக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து உடனே திமுகவில் இருக்கவங்களாம் வந்து திமுக அதிமுகக்காரன் ஒருத்தர் ஒரு ஆள், அவன் ஒரு முட்டாள், ஒரு அதிமுகவில் ஒரு முட்டாள் ஒருத்தன் பேசியிருக்கான், அதாவது வாய்க்கு வந்தபடி கண்ணாமண்ணான்னு பேசியிருக்கான், அவன் ஒரு முட்டாள், அவனை தமிழக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் உடனடியாக கட்சி விட்டு நீக்க வேண்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு தேர்தல் நேரத்தில் மைக் கிடச்ச உடனே அவன் அதாவது சி கருத்தை கருத்தால் நீங்கள் பேசலாம், ஒரு ஒரு லெவலுக்கு மேலே யூ ஷுட் நாட் கிராஸ் தி லக்ஷ்மண் ரேகான்னு சொல்லுவாங்க, ஒரு தரம் தாழ்ந்து ஒரு எல்லை மீறி பேசுவதை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதை வன்மையாக நம்ம வந்து எதிர்க்கணும். நீ வாப்போன்னு பேசுகிறேன்னு எனக்கு கேட்கலாம், நீ வாப்போன்னு நான் யாரை பேசுகிறேன், ஒருத்தன் போய் ஒருவர் போய் பள்ளப்பட்டியில் கை காமிச்சு கை காமிச்சு இப்படி ஒத்த கையை காமிச்சு நான் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோன்னு சொல்லும்போது கோபம் வருது. அப்போ நீ வாப்போன்னு பேச, நான் ஒன்று கெட்ட வார்த்தைலாம் பேசலை, ஆனால் இவனுங்க பேசுறது மிகவும் சரி. ஆர் ராசா வந்து ஒழுங்காக தான் நல்லபடியாக தான் பேசிக்கிட்டு இருந்த ஆள், ஆனால் ஏன் என்ன மண்டைக்கு என்ன ஏறிச்சுன்னு தெரில இந்த மாதிரி கண்டமேனிக்கு பேசுகிறாரு. இன்னொன்று 1000 லைட்டு வேட்பாளர், திமுக வேட்பாளர் டாக்டர் எயிலன், ஒரு டாக்டராக இருந்துக்கிட்டு அவர் பேசின பழைய வீடியோஸ்லாம் எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் பொதுமக்கள்கிட்ட நீங்கள் வந்து ரொம்ப சிந்திச்சு இந்த தேர்தல் வந்து ஒரு வேட்பாளரும் ரொம்ப முக்கியமானவர்களாக இருப்பார்கள். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு கட்சிக்கு மட்டும் ஃபுல் மெஜாரிட்டி கொடுங்க நான் சொல்ல மாட்டேன், வேட்பாளர்களை நல்லவர்களை தேர்ந்தேன். உதாரணத்துக்கு நான் பாஜகவும் ஆர்எஸ்எஸ்ஸையும் எப்பொழுதுமே விமர்சனம் பண்ணியிருக்கேன், பிகாஸ் ஐடியாலஜிக்கலாக தமிழ்நாட்டுக்கு அவங்க எதுவுமே
நல்லது செய்யலைன்றது என்னுடைய வாதம், என்னுடைய என்ன சொல்கிறது குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு வந்து பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு அவங்க எப்பவுமே தமிழ்நாட்டுக்கு விரோதமாக செயல்படுறாங்கன்றது என்னோடய குற்றச்சாட்டு. அதுபோல் நாகர்கோவில் தொகுதியில் ஒரு பெரியவர், மூத்தவர், காந்தி அப்படின்ற பேர் அவருக்கு. உண்மையிலே சொல்கிறேன், அவரை பற்றி விசாரிக்கும்போது நெகிழ்ந்து போனேன். அவரை நம்ம ஆதரிக்கலாம், நாகர்கோவிலில் காந்தி, பாஜகவில் இருக்க மற்ற எல்லாரையும் நீங்கள் தோக்கடிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் காந்தியை தயவுசெய்து முடிஞ்சால் நாகர்கோவில் வாக்காளர்கள், ஓட்டர்ஸ், காந்தி அவர்களை வெற்றி பெற செய்வீர்கள் என்று என்னுடைய விருப்பம். ஏன்னா நீங்கள் கேட்கலாம், நீ யாரை சொன்னேன். அதே மாதிரி ஆ ராசாவை நீங்கள் ஆல்ரெடி அவர் எலெக்ஷன் நிற்கலை, ஆனால் ஆ ராசாவை கண்டிக்க வேண்டும். அதை வந்து உடனடியாக திமுக தலைவரும் அதை கண்டிக்க வேண்டும். ஆல்ரெடி திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் அவங்க ட்விட்டரில் அவங்க கண்டிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேச்சுக்கள் எல்லாம் இன்ன விஷயம்னா, பாஜகவினர் இந்த மாதிரி பேச்சை எதிர்த்து இது பேசிய தவறுன்றா, வட இந்தியாவிலும் சரி எல்லா இந்தியா ஃபுல்லாக அதிகமாக இந்த மாதிரி பேச்சுக்கள், ஹேட் ஸ்பீச் வந்து பாஜக தலைவர்கள் தான் செஞ்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேட் ஸ்பீச்சுன்னு போய் நீங்கள் கூகுளில் போட்டிங்கனாலே ஃபுல்லாக இந்த கிரிராஜ் சிங்கு அவங்க எல்லாருமே. ஸோ பாஜகவினர் இந்த திமுக ஆராசாவை கண்டிப்பதற்கு அவர்களுக்கு முகாந்திரமும் இல்லை, அவர்களுக்கு தே ஹாவ் நோ லோக்கல் ஸ்டாண்டாய். பிகாஸ் அவங்க பாஜக தலைவர்கள்லாம் பேசின பேச்சு இருக்குதே, என் தமிழ்நாட்டிலே எச் ராஜாவும் நிறைய பேர் சொல்லலாம். இந்த மாதிரி இப்போ புதுசாக ஒரு கேரக்டர் அண்ணாமலை, இவங்க அண்ணாமலை வந்து அவ்வளோ தரம் தாழ்ந்து பேசலை, பட் ஓவராக பேசுகிறாரு. அவர் வந்து என்னவோ அவருக்கு தான் சட்டம் தெரிஞ்ச மாதிரி, மற்ற எல்லாருக்கும் வந்து சட்டமே தெரியாத மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அரகண்டாக ரொம்ப அப்படியே பாடி லாங்குவேஜ், இந்த ஆட்டிடியூடு, இந்த எச் ராஜா பண்ண பேச்செலாம் இப்போ சமூக வலை திரும்ப மீண்டும் மீண்டும் பார்க்கும்போது நம்மளுக்கே கோபம் வருது. ஸோ இந்த மாதிரி பாஜகவினர் ஆ ராசாவை கண்டிக்கும் போதும், பாஜக ஆதரவு பத்திரிகையால் போர்வல் இருக்க இந்த ரைட் விங் நண்பர்கள் கண்டிக்கும் போது ரொம்ப சிரிப்பாக இருக்குது. ஏன்னா நீங்கள் பேசாத பேச்சா அப்படின்னு எல்லாரும் கேட்க தோந்து. வாட் எவர் இட் இஸ், என்னுடைய கன்க்ளூசிவாக நான் என்ன சொல்கிறேன்னா, எடப்பாடி பழனிசாமி ஒரு ஹம்பிள் மேன், ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர். அவருடைய அம்மாவை நீங்கள் வந்து பொது வழியில் இவ்வளோ தரம் தாண்டு பேசு, நீங்கள் 1000 ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கலாம். இல்லை அது வந்து அந்த வீடியோவை வந்து கட் பண்ணி போட்டாங்க, இது வந்து செலக்டிவாக பேசுகிறாங்க, முழு வீடியோ வாட் எவர் இட் இஸ் கம்பேரிசன், இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணது ஏற்றுக்கொள்ளவே முடியாது, தவறு. அதை வந்து இமீடியட்டாக ஆ ராசா பகிரங்க மன்னிப்பு கேட்கணும். பொது வழியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்வது எல்லாம் ரைட்டுன்னு ஆர்கியூ பண்ண வரல, பட் இந்த பேச்சை யாரும் தமிழ்நாட்டில் ஆதரிக்க மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒன்று. ரெண்டாவது, பாஜகவினர் இந்த பேச்சு தவறு தவறு என்று பேசுவது ரொம்ப விசித்திரமாக இருக்குது. ஏன்னா அவங்க தலைவர்கள் எல்லாம் பேசாத பேச்சே கிடையாது. ஸோ தமிழ்நாடு வந்து ஒரு வித்தியாசமான பூமி, ஒரு யூனிக் ஸ்டேட். இது இங்கே வந்து லிட்ரஸி ரேட், அதாவது பாஜக தலைவர் பேசினதான் நான் தகவல் பார்த்தேன், ஓ ராஜகோபாலன் கேரளாவில். அதே மாதிரி தான் கேரளா வந்து 100% லிட்ரஸினா, இங்கே 80-85% லிட்ரஸி ரேட்டு. ஸோ நீங்கள் சொல்வது எல்லாமே வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீங்கள் அதாவது கடைக்கோடி கன்னியாகுமரியில் போனாலும் பயங்கர அரசியல் நாலேஜோடு மக்கள் இருப்பாங்க. இந்த பக்கம் வட தமிழ்நாட்டில் வந்தாலும், நீங்கள் வந்து கிராமத்தில் போனீங்கன்னா, திருவள்ளூரில், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கூ கிராமத்தில் போனீங்கனாலும் அவ்வளோ தெளிவோடு அரசியல் தெளிவோடு பேசுவாங்க மக்கள், பொதுமக்கள். ஸோ இதுதான் த யூனிக்னஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இங்கே வந்து நீங்கள் பேசும்போது வாட் யூ ஷோ யூ ரீப், நீங்கள் எதை விதைக்கின்றீர்களோ அதை தான் அறுவடை செய்ய முடியும். வினை விதிப்பவன் வினை அறுப்பான், விதை விதிப்பவன் விதை அறுப்பான். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து க்ளோஸாக பண்ணிங்கன்னா, க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் முன்பு காலத்தில் வெற்றி கொண்டான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் பேசுவாங்க. அப்போல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க, அப்போ சோஷியல் மீடியா கிடையாது, சேட்டலைட் டிவி கிடையாது, அப்போ இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்தாங்க. இப்போ வந்து ஆபாசமாக பார்க்குறாங்க மக்கள், ரொம்ப அருவறுப்பாக பார்க்குறாங்க. ஆ ராசா பேச்சு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு வேணால் லைக் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அப்போது இந்த பேச்சு, தாயை பேசுவது எந்த காலத்திலும் லைக் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் அரசியல் தலைவர்களை கருத்தியல் ரீதியாக தாக்குவது, எதிர்ப்பது, விமர்சனம் செய்வது வரவேற்கலாம். ஸோ இன்று ஆ ராசா பேசிய தவறு, ஏழன் பேசிய தவறு, அந்த அதிமுக கட்சிக்காரன் பேசியதும் தவறு.
இதுதான் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடின் கருத்து. மீண்டும் வேறு ஒரு களத்திலிருந்து தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.